அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். உண்மையிலேயே சீமானுக்கு ஆளுமை இந்த அளவுக்கு அதிகமாயிடுச்சா அப்படின்றத நேரடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற காரணத்தினால முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே ஒரு டீமே ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னும், இந்த டீமோடைய முக்கியமான வேலையே இன்றைய அளவில் சீமானுக்கு எந்த அளவுக்கு ஆளுமை எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்றது நேரடியாக மக்களிடம் சென்று நீங்கள் கருத்து கணிப்பு எடுத்து எனக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு ஒரு டீமையே உருவாக்கியிருக்காரு ஸ்டாலின் அப்படின்னு தான் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகிருக்கு. பொதுவாகவே திமுக கட்சிக்கு கீழே நிறைய ஐடி விங், நிறைய மக்கள் கருத்து கணிப்பு நடத்துகிறவங்க அப்படின்னு ஏகப்பட்ட டீம் இருந்தாலுமே நேரடியாக முதல்வருக்கு கீழேயும் உதயநிதி ஸ்டாலினுக்கு கீழேயும் புதிதாக ஒரு டீம் அமைச்சிருக்காங்க திமுக கட்சி அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு டீமோடைய முக்கியமான வேலையை இன்றைய அளவில் சீமானுக்கு மக்களிடம் உண்மையிலேயே இந்த அளவுக்கு ஆளுமையும் ஆதரவும் அதிகரிச்சிருக்கா அப்படின்றத நேராக இவங்க போய் அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தரணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு டீம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. நேரடியாக முதல்வருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டீமுடைய வேலையாக இன்றைய நாள் அளவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னும், குறிப்பாக கோயம்பேடு, வடபழனி, அண்ணநகர் இது போன்ற இடங்களில் தான் அதிகமாக இந்த டீமுடைய நபர்கள் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. நேரடியாகவே கருத்து கணிப்பு எடுக்கிறவங்க யூடியூப் சேனல் மாதிரி மைக்கு மட்டும் எடுத்துட்டு போய் நீட்டாப ஒவ்வொரு அலுவலகங்கள்லையும் ஒவ்வொரு கடைகள்லையும் பார்த்தீங்கன்னா நேராகவே நுழைஞ்சி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் போல இந்த கேள்வியும் இந்த மக்கள் கருத்து கணிப்பை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் பார்த்தீங்கன்னா வெளியாகிய வண்ணம் இருந்துட்டு இருக்கு. இன்றைய தினம் கோயம்பேடு, வடபழனி இந்த இடங்களில் இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.